சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய இறையாண்மை மீது தீவிர பற்று கொண்டவருமான லோக்மானிய பாலகங்காதர திலகரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்ற முழக்கத்துடன் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தீவிர பங்காற்றியவர் லோக்மானிய திலகர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தலைசிறந்த தேசியவாதி என்றும் அச்சமறியாத பத்திரிகையாளராக திகழ்ந்தவர் லோக்மானிய திலகர் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டின் மீது அவர் கொண்ட தீவிர பற்று நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழும் என்று வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் மாண்புகள் மற்றும் இறையாண்மை மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர் லோக்மானிய திலகர் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் அதிகாரம், கல்வி ஆகியவை குறித்து மக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியவர் அவர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திலகரின் தீவிர முயற்சியின் மூலம் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் உருவானதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதேபோன்று சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகர ஆசாத்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கும் குடியரசுத் துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மாபெரும் புரட்சியாளரும் விடுதலை போராட்ட வீரருமான சந்திரசேகர ஆசாத்தின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ள வெங்கையா நாயுடு, தேசப்பற்றுமிக்க உறுதியான தலைவராக திகழ்ந்தவர் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். அவரது தியாகத்திற்கு நாடு எப்போதும் நன்றி கடன்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பாரத மாதாவின் அருந்தவ புதல்வரான சந்திரசேகர ஆசாத்தை அவரது பிறந்த நாளை நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். தமது இளமை காலத்தில் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட சந்திரசேகர ஆசாத் வலிமையான இந்தியா உருவாக வேண்டும் என விரும்பியவர் என்றும் தெரிவித்துள்ளாா்.